அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல், அத்தியாயம் 13, தலைப்பு ஒப்புரவினால் உண்டாகும் நித்திய ஜீவனுக்கும் சாகாமைக்கும் உரிய நம்பிக்கை, பக்கம் 538 முதல் 545 வரை. பழைய ஏற்பாட்டில் இந்த நித்திய ஜீவனுக்குரிய எதிர்கால நம்பிக்கை அவ்வளவு தெளிவாக கூறப்படவில்லை. ஆனால் சாகாமையை பற்றி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட அப்போஸ்தலர் கர்த்தராகிய இயேசு மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று கூறுகிறார். 2 தீமோத்தேயு 1:10. இவைகள் 2 காரியங்களை காட்டுகிறது. 1, பரிபூரண ஜீவனாகிய நித்திய ஜீவன் என்பது வேறு, சாகாமை அல்லது அழிக்கப்படாமை என்பது வேறு. 2, நற்செய்திக்கு முன்னர் இவ்விரு பெரிய ஆசீர்வாதங்களை குறித்த செய்தி குறிப்பிடப்படவும் இல்லை. அவைகளை எவரும் அறியவும் இல்லை, அடையவும் இல்லை. இந்த மாதம் ரட்சிப்பை பற்றி நமது கர்த்தரே முதன்முதலில் பிரசங்கித்தார். எபிரேயர் 2:3. நமது கர்த்தரின் நற்செய்தி எவற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது? ஜீவன், சாகாமையாகிய இவ்விரு மாபெரும் ஆசீர்வாதங்களை எவ்வாறு உலகிற்கு வெளிச்சமாக எடுத்து காட்டியது? தேவ கிருபையினாலே இயேசு கிறிஸ்து ஆதாமின் பின் சந்ததியாகிய உலக மனுமக்களை கிரயத்திற்கு கொண்டார். அதன் மூலமாக மனுக்குலத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மரணத்திலிருந்து ஜீவன் பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தினார். அதாவது உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரப்போகிறது என்று அறிவிக்கப்பட்டது. முன்னின சீருக்கு எல்லோரையும் உயர்த்துவது என்று சொல்வதின் கருத்து என்னவெனில், மறித்த யாவரையும் அவரவர் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழ செய்வது மட்டுமல்ல, மற்றும் அநேக மரண பிடியிலிருந்தும் நோய்வாய்ப்பட்டிருத்தல், அபூரண நிலையிலிருத்தல் ஆகியவைகளிலிருந்து மீட்கப்படுதல் ஆகும். ஆதாம் கீழ்ப்படியாமைக்கு முன்பிருந்த நித்திய ஜீவன் நிலைமைக்கு அனைவரும் மீட்கப்படுவார்கள். இந்த நித்திய ஜீவனை பெறும் வாய்ப்பு அனைவருக்கும் அளிக்கப்படும் என்று கிறிஸ்துவின் நற்செய்தி உறுதியளிக்கிறது. ஏற்ற வேளையில் புதிய உடன்படிக்கையின்படி அனைவரும் நித்திய ஜீவனை பெறுவார்கள். 1 தீமோத்தேயு 2:6. தெய்வீக திட்டத்தில் கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒழுக்கமும் விவேகமும் உள்ள ஒரு சிறிய கூட்டத்தை விசேஷித்த அழைப்பினால் தெரிந்தெடுத்து ஆயத்தம் செய்ய வேண்டியுள்ளது. இதற்காகவே கிறிஸ்துவின் நற்செய்தி வெளிச்சமாக கொடுக்கப்படுகிறது. இவர்கள் பிதாவின் சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் இசைவாக அவருக்கே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களையே புதிய சிருஷ்டியாக்கி அவருடைய தற்சரூபத்திற்கு மாற்றி தெய்வீக சுபாவத்திற்கு பங்கு பெற செய்கிறார். தெய்வீக சுபாவத்திற்குரிய அநேக சிறப்பியல்புகளின் தலையான குணமே இந்த சாகாமையாகும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையினாலே இந்த மகிமையின் நற்செய்தியின் மூலமாக அனைவருக்கும் வெளிச்சம் தந்தார். தேவனுடைய பரிசுத்தர்களாகிய தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் இவர்களில் யாருக்கு இந்த உன்னத அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்று நாம் ஆச்சரியத்துடன் கேட்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் தூதர்களுக்கே அல்ல, மனுஷகுமாரனுக்கும் தனது விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரது மனவாட்டிக்கும் மட்டுமே சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது என்பதே பதிலாகும். அவரை கவனிக்கும் போது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாதத்தில் கிருபையும் மகிமையும் உள்ள ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவானாயிருந்தார், ஆனால் நமது நிமித்தமாக அவர் தரித்திரரானார். மனிதனும் மனுக்குலமும் மீட்கப்பட வேண்டியவர்கள். மனிதனுக்கு ஈட்டுக்கிரயம் கொடுக்க அவர் மனிதனாக வேண்டியிருந்தது. ஏனெனில் பூரண மனிதனை மீட்க பூரண மனிதனே ஈட்டுக்கிரயம், அதாவது சம விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியிருந்தது. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம்
அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, அதாவது உயிர்த்தெழுதலில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தெய்வீக சுபாவத்திற்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை, யெகோவாவின் நாமத்தை தவிர எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். 1 கொரிந்தியர் 15:27, எபிரேயர் 12:3-2 2 கொரிந்தியர் 8:9, பிலிப்பியர் 2:8-9. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 5:12, கிறிஸ்துவுக்கு இந்த மாபெரும் தகுதியுள்ள நாமத்தை கொடுத்ததோடு இல்லாமல் தமது கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அதற்கு மேலும் அவரை மகிமைப்படுத்தினார். இந்த தேவ குமாரர்கள் எனும் சாக்கியத்தை பெரும் அனைவரையும் கனம் மகிமை சாகாமைக்கு வழிநடத்துகிற வீட்டின் அதிபதியாக தேவன் அவரை நியமித்தார். எபிரேயர் 2:10, ரோமர் 2:7, இவர்கள் ஆவிக்குரிய நிலையில் தேவனுடைய முதற் பேரானவருடைய சாயலுக்கும் ரூபத்திற்கும் ஒத்த சாயலை அணிந்திருக்க வேண்டும். விஞ்ஞான பரிணாம வாதங்களுக்கு நேர் எதிரிடையாக தேவன் இந்த மகா மேன்மையுடைய கேருபின் சேராபின் என்கிற தூதர்களுக்கு இந்த மகிமையின் இடத்தை உரிமையை கொடுக்க விரும்பவில்லை. பாவிகளாயிருந்து ஆட்டுக்குட்டியானவரின் விலையே பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருக்கொப்பான புது சிருஷ்டியாக மனவாட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி உடன் சுதந்திரர். வெளிப்படுத்தல் 21:2-9, ரோமர் 8:17. மாறியவர்களுக்கே இந்த மகிமையின் இடத்தை கொடுக்க தேவன் திட்டம் கொண்டார். தேவன் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ளவர்களை இந்த உன்னத நிலைக்கு உயர்த்த முன்குறித்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 7:4, தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நிச்சயப்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களை தேவன் முன்கூட்டியே தீர்மானித்திருந்தார். அப்படிப்பட்டவர்களுக்கே அந்த உன்னத மகிமையுள்ள ஆளுகையை அளிக்கின்றார். அதற்கு பின் நடைபெறும் எல்லா பணிகளும் கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் இப்பொழுது கிரியை செய்து வருகிறார். தேவன் இதுவரைக்கும் கிரியை செய்து வந்தார். யோவான் 5:17, சுவிசேஷ யுகத்தில் பெந்தகோஸ்தே நாள் துவங்கி கர்த்தர் தமது 2ம் வருகையில் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரை உள்ள காலமே கிறிஸ்துவின் மனவாட்டி வகுப்பாரை தெரிந்து கொள்ளக்கூடிய காலமாகும். இவர்களே திருச்சபையார் என்றும் கிறிஸ்துவின் சரீரம் என்றும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றும் ஆபிரகாமின் வித்து என்றும் அழைக்கப்படுகின்றனர். கலாத்தியர் 3:29, கிறிஸ்துவின் சரீர அங்கமாகிய இவர்கள் படிப்படியாக அபிவிருத்தி அடைந்து பயிற்சி பெறவே தீயை தொடர அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மீட்கப்பட்ட தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்ய பயிற்சி அளிப்பதே இதன் நோக்கம். தங்களை விலைமதிக்க முடியாத ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டவருடைய சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியாக இவர்கள் இந்த யுக முடிவில் கர்த்தருடைய ஆவிக்குரிய சுபாவத்தை அடைய பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். பிதாவாகிய தேவன் முன்னிலையில் இப்படிப்பட்டவர்களை கர்த்தராகிய கிறிஸ்து நிறுத்தும் போது, பிதாவாமே தமது ஒரே பேரான குமாரனுடைய சாயலையும் ரூபத்தையும் அவர்களிடத்தில் காண வேண்டும். கொலோசேயர் 1:22, ரோமர் 8:29. மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னைத்தானே தியாக பலியாக செலுத்தி சாபத்தை பரிகரிக்கும் வரையில் பிதாவின் ஒரே பேரான குமாரனுக்கும் கனம் மகிமை சாகாமை ஆகிய தெய்வீக சுபாவத்தின் மேன்மைகள் அருளப்படவில்லை. இதே விதமாகவே அவருடைய திருச்சபையாராகிய மனவாட்டியாரின் ஒவ்வொருவரும் தங்கள் தியாகங்களில் செலுத்தின பிறகுதான் கனம் மகிமை சாகாமை ஆகிய தெய்வீக சுபாவத்தின் மேன்மைகள் அவர்களுக்கு அருளப்படும். முதற் பேரானவரும் ரட்சிப்பின் அதிபதியுமான கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னரே அவரது மகிமையில் பிரவேசித்தார். அப்போதுதான் அவர் முழுமையாக தெய்வீக சுபாவத்தை பெற்று மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களுக்கு முதற் பலனாகி
ஆவியில் பிறந்தவரானார். அவர் உன்னதத்திற்கு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தின் சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டார். எனவே அவர் தம்முடைய சபையாகிய மனவாட்டிக்கு அவர்களும் தங்களுடைய உயிர்த்தெழுதலின் போது தெய்வீக வல்லமையினால் மனித சுபாவத்திலிருந்து கனம் மகிமை சாகாமை ஆகிய தெய்வீக சுபாவத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்று வாக்களித்தார். எபிரேயர் 13:20, 1 Peter 1:4. இதே போல்தான் திருச்சபையாரின் உயிர்த்தெழுதலும் இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. மறைத்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், சாகாமை இல்லாததாய் எழுந்திருக்கும், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். 1 Cor 15:42-49 இப்படிப்பட்ட திவ்ய தயவுள்ள பரம அழைப்புக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்து கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட யாவருக்கும் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றியாக வேண்டும். அது புத்தியுள்ள ஆராதனையாக இருந்தாக வேண்டும். இப்படிப்பட்ட நிபந்தனைகளை முழுவதுமாக நிறைவேற்றி முடிப்பவர்களுக்கு தெய்வீக சுபாவமாகிய கனம் மகிமை சாகாமை அளிக்கப்படும். இவ்விதமாக அவர்கள் தேவ தூதர்களுக்கும் மேலாக தங்கள் மீட்பருடைய உன்னத மகிமைக்கு உயர்த்தப்படுவார்கள். தீமையே வெல்லுகின்ற இந்த கடைசி காலத்தில் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய அடிச்சுவட்டில் நடந்து அவருக்கு நேரிட்ட அவமானங்களிலும் பங்கு பெற்றால் மிக உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள். இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபையாருக்கே இந்த மகிமையுள்ள சாகாமியாகிய வாக்குத்தத்தமும் நம்பிக்கையும் வழங்கப்படுகிறது என்ற உண்மை சத்திய வேதத்தில் கூறப்பட்டுள்ளதை நன்கு கவனிக்கவும். நமது கர்த்தர் சொல்லுகிற தம்மில் தாமே ஜீவனுள்ளவர்களாய் இருப்பதை பற்றி யோவான் நற்செய்தியிலே பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல சாகாமை உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையருமாய் இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கிறார் என்றார். இந்த சாகாமியை யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அவருக்கு கொடுக்கும் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார். தம்முடைய சரீரமாகிய சபையார் ஆகிய மனவாட்டிக்கு இந்த சாகாமியை கொடுக்கின்றார். யோவான் 5:26, எபேசியர் 3:6. சாகாமியை குறித்த இரண்டு கிரேக்க சொற்கள். 1 அத்தனாசியா. இந்த சொல்லுக்கு ஜேம்ஸ் ஸ்ட்ராங் என்பவர் மரணமின்மை, மறிக்க கூடாத நிலைமை என பொருள் கூறுகின்றார். இந்த சொல் கீழ்காணும் வேத பகுதிகளில் மட்டும் எடுத்தாளப்பட்டுள்ளது. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் அத்தனாசியா சாகாமை தரித்துக் கொள்ள வேண்டும். இது திருச்சபையார் மட்டும் பங்கு பெறப்போகிற முதலாம் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. 1 Cor 15:53. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாகாமையையும் தரித்துக் கொள்ளும் போது அத்தனாசியா சாகாமை இங்கு திருச்சபையாரின் முதலும் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. 1 Cor 15:54. தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் அத்தனாசியா சாவாமை நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்போதும் போல் பிதாவானவர் ஒப்பிடப்படுதலிலிருந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறார். 1 Tim 6:16. 2வதாக அப்தாசியா அப்தார்டோஸ். இவ்விரு சொற்களும் ஒரே கிரேக்க மூல சொல்லிலிருந்து தோன்றியவை. இவ்விரு சொற்களும் சாகாமை என்று இரண்டு முறையும் சாகவே கூடாத என்று ஒரு முறையும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இன்னும் சரியாக அழிக்க முடியாதவை அல்லது அழிவை காணாதவை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பொதுவாக கிரேக்க மொழி அகராதியை தயாரித்தவர்கள் இவ்விதமாகவே பொருள் கூறுகின்றனர். வேதாகமத்தில் வரக்கூடிய இந்த வார்த்தைகளை கீழே காண்போம். மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் அப்தாசியா அழிவில்லாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ரோமர் 2:7. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் அத்தாசியா எழுந்திருக்கும். 1 Cor 15:42.
மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை அதாவது அத்தாசியாவை சுதந்திரிப்பதும் இல்லை. 1 கொரிந்தியர் 15:50 அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அத்தாசியா 1 கொரிந்தியர் 15:53 சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும். அத்தாசியா 1 கொரிந்தியர் 15:54 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அத்தாசியா அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. எபேசியர் 6:24 அவர் மரணத்தை பரிசரித்து ஜீவனையும் அழியாமையையும் அத்தாசியா சுவிசேஷத்தினாலே வெளியிறங்க வாக்கினார். 2 தீமோத்தேயு 1:10 உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்காத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பானாக. அப்தாசியா 2:7 அடிவில்லாத அப்தாஸ்தோஸ் தேவனுடைய மகிமையை. ரோமர் 1:23 அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத அதாவது அப்தாஸ்தோஸ் கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். 1 கொரிந்தியர் 9:25 மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் அப்தாஸ்தோஸ் எழுந்திருப்பார்கள். 1 கொரிந்தியர் 15:52 நித்தியமும் அழிவில்லாமையும் அப்தாஸ்தோஸ் அதரசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாய் இருக்கிறவருக்கு. 1 தீமோத்தேயு 1:17 அழிவில்லாத அப்தாஸ்தோஸ் வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:23 அழியாத அத்தாஸ்தோஸ் அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. 1 பேதுரு 3:4 இந்த சொல்லில் எந்த அழிவும் சேலமும் மதிப்பில் நஷ்டமும் எப்போதும் அடைவதில்லை என்ற பொருள்கள் பொதிந்துள்ளன. உயிருள்ள உணர்வுள்ள பொருள்களுக்கு அத்தாசியா என்ற சொல்லை உபயோகப்படுத்தினால் அத்தமாசியா என்ற சொல்லுக்கொப்பாக அழிவை காண்பதில்லை, மரணத்தை காண்பதில்லை, சாகவே சாவதில்லை என பொருள்படும். ஜீவன் இருந்தால் அந்த ஜீவன் எக்காரணத்தை முன்னிட்டும் இழக்கப்படுவதில்லை. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளான நித்திய ஜீவனுக்கான மனுக்குலத்தின் நம்பிக்கை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 545 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.